கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 15. ஜீவனுக்கு போகிற வாசல் இழுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், மற்ற 7:14. இது மிக குறுகலான வழி அல்லவா? ஆம், இது குறுகலான பாதைதான். ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு உலக திட்டங்களையும் பிரச்சனைகளையும் புறக்கணித்து ஊழியம் செய்ய தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களுக்கு இந்த பாதை போதுமானதாயிருக்கும். இந்த வழியில் செல்லும்போது அத்தனை ஏச்சுகளையும் பேச்சுகளையும் சகிப்பார்கள். இப்படிப்பட்ட தெய்வீக குணத்தை பெற தேவனுடைய நீதியின் பாதையை நடந்து வர முயற்சிக்கிறாயா? சத்தியத்தை மெய்யாகவே கவனமாக படித்தறிந்து ஆராய்கிறாயா? உயிருள்ள ஒரு நிரூபமாக எல்லோராலும் வாசிக்கப்பட்டு அறியப்படுகின்ற ஜீவனுள்ள நிருபமாக இருக்கிறாயா? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கிறாயா? கர்த்தருக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறாயா? அப்படியானால் தேவனை என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் முழுமையாக உமக்கே உமது சித்தத்துக்கே காணிக்கையாக்குகிறேன் என்று சொல்லக்கூடுமோ? இது ஒன்றை மட்டும் செய்வேன், மற்றவற்றை செய்ய மாட்டேன் என்ற குறுகலான நோக்கத்தை விட்டுவிட்டு பரந்த நோக்கமுள்ளவளாகி என்னிடம் உள்ள தாளந்தை ஞானமாக பயன்படுத்தி நான் பெற்ற ஆச்சரியமான வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பெற என் பரலோக பிதாவின் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் மெய்சாட்சி சொல்லுவேன் என்று கூறுவாயா என்பதே. ஆமென்.